यारा नहीं ले मीटर में ले रुत जुरा पा नपतल वांगे इंगा पोना विजय हॉस्पिटल बालो मीटर के बाय अपन माँ वकूटी पना अंकला मरा दे वंडी टाउन पर कंबोदे तल्ले तल्लु पा वो अंकला अंकला फाइनर तो तोड़ रहा बना दिगरा वीडूंगे गुड मॉर्निंग सर गुड इवनिंग सर आइए ना पुन्ना कम्मा पाकनो शु हॉस्पिटल आलो कुड़ा द इल्ला उनको ऑपरेशन बने रंगा डॉक्टर इल्ला ना मात्री सॉल्डे ये ना चा कौन दे दा वांग इन्ना आचे इन्ना आचे कुछ पैसा मरे अम्मा सेटी टंगला इल्ला निये वेली ले बरमाटिंग डांगल शु मस्ते डांगल ला कुछ पैसा मर गया माता अप्पा पा पा अप्पा अप्पा अम्मा सेते डांगल पा अम्मा सेते डांगल पा सुनने का पा इल्मा ना अम्मा पाकनो पाकनो ना पुनान के करंगे ओने अंजलि ना अपवे சொன்னல்ல ना अपवे சொன்னலமா பாக்கனு இல்ல அஞ்சலி இல்ல
பாத்து கொண்டங்க. Thank you.
சேகர் எனக்கு இந்த ஃபிளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு சேகர் என்னது சேகரா எஸ் சேகர் அட புடி அர்ஜுன் புதுசா குடி வந்திருக்கீங்களா ஆமா சார் 4B சார் ஒரு பிளாட் தான வாடகை எடுத்துக்கிங்க என்டைர் பில்டிங்கமா விலைக்கு வாங்கிருக்கீங்க சாரி சார் நாலு பேர் குடி இருக்கிற இடம் சார் கொஞ்சம் குவைட்டா இருங்க புரியுதா சார் தான் போயா சொட்ட தலையான்னு சொல்லுமா சும்மா இரு காதெல்லாம் சுகப்பாயிடுச்சு இப்ப நம்மள அடிக்க போறோம் பாரு ஐயோ பயமா இருக்கு வா 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 மாடி கத்திட்டு போ நான் வரேன் என்ன போறீங்க நீ போ நான் வரேன் நானும் வரேன் ஏய் வரேன் வரேன் ஏய் வரேன் வரேன் 1 ரூபாய் 20 பைசா இந்த கேரட் தக்காளி எல்லாமா கொடுங்க கொடுக்கலனா அடிதடி என்னடா இங்க அடிதடி அடிதடியா நான் இதுமே பார்க்கலையே நானே எதுவும் பார்க்கலையே நீங்க யாரா நீங்க அடிதடி பாத்தீங்களா நானே எதுவும் பார்க்கலையே ஏய் கிண்டலா நடங்கடா ஸ்டேஷனுக்கு எந்த செக்ஷன் எந்த செக்ஷன்ல எங்கள கூட்டி போ பாறீங்கப்ப காரணம் எல்லாம் கூட்டி போக முடியாது தெரியுமா வாண்டில் கா எங்க அப்பா கிரிமினல் லாயர் தெரியுமா யாரடா இவன் 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 என்னோட கசன் இவன் என்னோட கசன்ல ஆமா 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 ஏய் நிறுத்துங்கடா இனிமே இங்க இந்த மாதிரி அடிதடிய பார்த்தேன் பாருங்க உங்களுக்கு எல்லாம் வார்னிங் புது வீடு புது கிச்சன் ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன் சாப்பிடும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க அவங்களுக்கு நாலு நாளைக்கு சாப்பாடு கிடையாது ஓகே இன்ஜினியர் சார் உங்களுக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அர்ஜுன் நல்லா தான் இருக்கு ஆனா உப்பு தான் இல்லவே இல்ல என்ன இதுல புளி இல்ல ஆனா ரொம்ப நல்லா இருக்கு என்ன கிண்டலா நீ ஏன் பேசாம இருக்க நீ ஏதோ சொல்ல என்ன நல்லா இல்லன்னு சொல்ல சொல்ல மாட்டியா என்கூட பேச மாட்டியா சாப்பிட கூட மாட்டியா ஏன் என்ன சனு என்னது தேதியா ஆமா என்ன 18 செப்டம்பர் 18 இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு 2 வருஷம் ஆச்சு
சித்து கொஞ்சமாவது மூளை இருக்கா இன்னொரு ஜாஸ்தி இருக்குது யார் அஞ்சலி பத்தி ஞாபகம் பத்தி சொன்னாங்க நான் என்ன பண்றது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு பாரு உன்னால அம்மா எப்படி அழுறாங்க நான் கூட அழறேன் பஞ்சலாம் தண்ணி வந்து தெரியுமா அனு I would like to introduce to you our new residents, Shekhar and Mrs. Chitra Shekhar. Arjun! 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 Mr. Shekhar is a leading civil engineer. Arjun, adi, daddy, vada, elarli, dul! And Mrs. Shekhar is the woman behind this successful man. Anuka, visualize it, Arjun! Mr. Venkatesh. How do you do? Hello. Maithili Venkatesh. Hello. Hello. Mr. Muralidhar. Hello. Mrs. Muralidhar. Hello. Hello. Yes, yes, yes! Sai Krishna. Hello. Mrs. Sai Hello. Krishna. Hello. Yes, yes, yes! Mr. Krishnamurti. Hello. Hello. Annapurna Krishnamurti. Hello. Yes, yes, yes! In the colony, there are problems that problems solve in the society. நமக்கு இருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இந்த காலனில இருக்கிற குழந்தைகள் தான் பிகெஸ்ட் ப்ராப்ளம் எஸ் தட்ஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஹியர் சொசைட்டி மீட்டிங்ல இருக்காங்களே வயசானவங்க அவங்க தான் நமக்கு ப்ராப்ளம் இப்போ அவங்க எல்லாம் எங்க சார் அந்த ஜனத்துக்குள்ள மெட்டரியல் லிஸ்ட்லாம் வருவாம் பாரு கிருஷ்ணன் போய் எல்லா குழந்தைகளும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டி வா உங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க ப்ராப்ளம் சார் எல்லா பசங்களும் சேர்ந்து ஸ்கூட்டர்ல காத்து அடிச்சி விட்டாங்க அப்ப வேண்டாம் பேசாமங்க என்னடா வேணா வேண்டாம் என்ன வேணா அம்மா தான் பக்கத்துல இருந்து கூட சொன்னாங்க இதுக்கு தான் வேண்டாம் சொன்னாங்க பை பை பயங்கிறது கொஞ்சமாவது உடம்பல வேண்டாம் ஆனால இந்த கிளிய சொன்னே வெளியில போனா பேபூன் கத்துவ வீட்ல போனா பொண்டாட்டிய பார்த்து பயந்து நடுங்க என்ன சும்மா இருங்கடா இவங்கள கொஞ்சம் விட்டா போதும் சார் பெரிய பேச்செல்லாம் பேசுவானுங்க இவங்க எல்லாரையும் பிளாட்ட விட்டு வெளியில விடப்படாது ஓ இப்படி கத்தி கொன்னுடுவானுங்களே நான் கவுன்சிலரை புடிச்சு எம்எல்ஏ புடிச்சு என் பையனுக்கு காலேஜில சீட்டு வாங்கியிருக்கேன் இப்படி கத்திக்கிட்டே இருந்தானுங்கன்னா என் பையன் எப்படி படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான் உங்க பையன் எங்க சார் படிக்கிறான் ஜெனரல்ன்ட்டு அங்கிள் பட சைட் அடிக்கிறான் நேத்து என்கிட்ட தான் லெட்டர் கொடுத்து காயத்ரி அக்காட்ட கொடுக்க சொன்னான் உமாபதி வாட் இஸ் திஸ் என்ன வாட் இஸ் திஸ் இந்த பையனை இப்படியே வளர்க்கிறது உன் பொண்ணை இப்படியே வளர்க்கிறது உன் பையனை கண்டிச்சு வளர்க்கணையா உன் பொண்ணை கண்டிச்சு வளர்க்கணையா இத பாரு உன் பையன் இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு லெட்டர் கிட்ட ஏதோ கூட கள்ளி விட்டுருவேன் உன் பொண்ணு என்ன பெரிய கிளியா போட்டா வா அவளுக்கு லெட்டர் கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க
உங்களுக்கு மாடர்ன் மேட்ச்சா தெரியல? எனக்கு கணக்கு தெரியலையா? இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்க உன் டீச்சருக்கு தான் கணக்கு தெரியல? அதான் டீச்சர் கிட்ட சொன்னேன், கிளாஸ் விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க கீழ இறங்கி என் கூட ஸ்கூலுக்கு வரணும், இல்ல நான் லிஃப்ட் ஏறி 6th ஃப்ளோர் வரணும். மேல வா. அம்மா சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு அண்ணாவை ஸ்கூல்ல தரத்தி விட்டாங்க. ஐயோ அடிக்கறான் அர்ஜுன், நிஜமா வா. மேக்ஸ் டீச்சர் தரத்தி விட்டாங்க. ஓட்டவாய் இந்த ஓட்டவாய். அர்ஜுன் நேர வீட்டுக்கு வராம எங்க போயிருந்த? அப்பா அண்ணா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. ஏய் என்ன யூஸ் ஏ தமாட்டி ஓட பாக்குற? அம்மா கத்தி என்னது அப்பா பைடு மசந்து ஏ போல அது அது ஓட ஓட சீக்கிரமா வா வா வா. யாரது? யாரோ பாய்ச்சோம், பார்த்தா தெரியல. நிஜமாப்பா? நிஜமா. இந்த கால்னுடைய பழைய வாட்ச்மேன் பாவ மூளை கொஞ்சம் பாதிச்சிருக்கு, ஆனா ஹார்ம்லெஸ், எந்த கருத்தும் செய்ய மாட்டான். குழந்தைகளை அடிக்கவே மாட்டீங்களே, இதுக்கு போய் இப்படி? ஏ சேகர், என்ன விடு, பசங்க கூட போய் விளையாட போறேன். நாளைக்கு டிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தூங்குமா? தூக்கம் வரல. கண்ணு மூடு, தூக்கம் வரும். ராஜம் கதை பிடிச்சு சொல்லுங்க, பயங்கர பயங்கரமா கதை சொல்லுங்க. என்ன கதை சொல்றது? ரொம்ப பயங்கரமான கதை சொல்லுங்க. என்கிட்ட இருக்குப்பா பயங்கரமான புக்கு. யோ படிங்க படிங்க. சயின்ஸ் செக்ஷனா? எஸ். அம்மாக்கு தெரியுமா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தேன்? அதெல்லாம் நீ கடியில சீக்கிரம் படிச்சு சொல்லுங்களேன். எடுத்து நீ பயங்கரமா இருக்கு. அடுத்த பேஜ் திருப்பலாமா வேண்டாமா? எடுத்துங்கப்பா சீக்கிரம். அதிசய பிராணிகள் நெருங்கி பார்த்து
எப்போ மீட் பண்ணலாம் தெரியாது.
இப்போ நாங்க வரவா ஓட்டே ஏ எப்போ மீட் பண்ணலாம் என்ன சொல்ற என்ன சொல்ற சண்டே அப்பா சினிமா போறார் அப்போ எங்க மீட் பண்ணலாம் மொட்டை மாடி रात्रि तूकमे जेल पाला सरी ओके वन टू थ्री அவன் கதவைய தட்டிட்டு வர்றீங்க வெளிய வந்தா கொன்னுடுவான் ஓடுடா தம்பி தம்பி வாங்க அப்பா எங்க அப்பா எங்க அவர் அப்பா போயிட்டாரு வாங்கம்மா வாங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா அவர் அப்பா போயிட்டாருங்களா எப்போ போனாரு காலைல 11 மணிக்கு போனாருங்க இன்னைக்கு சைட் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாருமா அப்பா இல்ல போர் எப்போ வருவேன்னு சொன்னாரா தெரியலம்மா ஏதோ ஃபோன் வந்தது ரெடியில் பொறுப்புட்டு போயிட்டாரு நாங்க வந்துட்டு போறோம் சொல்லுங்க சரிம்மா சரி வா அம்மா பாவம் அப்பா இருந்தா ஹோட்டல் கூட்டிட்டு போறார் வீட்டுக்கு தான் எல்லாரும் சமைக்கணும் இல்ல அவே பிரதர் ஏச்சிது நாங்க ஹெல்ப் பண்றோம் அட்டி இங்க வேற சக்கத்துல இப்ப பாரு என்ன பண்றோம் அண்ணா அந்த பருப்பு டப்பாடு என்ன பருப்புமா என்ன பருப்புன்னு தெரியல அத இருக்கு பார் நீ சும்மா இரு ஏன்டா நீ கொண்டா நீ சாப்பாடு கடையா நீ சும்மா இருடா நீ சும்மா இருடா அண்ணா இதுல உப்பு போட்டேனா போடலமா போடாச்சுமா போடலமா போடாச்சுமா நான் சொல்றது சொல்லுங்க हाय हाय शेख ये ना इन्हें केवलो लेट यहाँ पे इरनेंगे इनका साइट लगा रहना एग्मो कंस्ट्रक्शन साइट लिया इन्हें क्या क्लाइंट मीटिंग अब बोल रहा है ये बारे मूड इन्हें क्या मूड कहाँ गधा रहेंगे ला काले लो पत्ते मनी कार्म चिते इपड़ा मूड नहीं थे पायें त्रंबा त्रंबा बोल रहा है தெரியல நேசம் சாப்பிட்டு பில்டிங் கட்டறவனுக்கு ஆர்க்கிடெக்ட்டுக்கும் ஒரே தகராறு ஓனர் என்ன சொல்றான் இவ்ளோ பணம் கொடுத்தது போறோம் பட்ஜெட் எல்லாம் தாண்டி போச்சுன்றான் ஆர்க்கிடெக்ட் என்ன சொல்றான் நான் நினைச்சது நினைச்ச மாதிரி பண்ணா தான் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வரும்ன்றான் இவங்க ரெண்டு பேர் சண்டை கடையில நான் மாட்டிக்கிட்டேன் எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாரு
மாட்டேன் சொல்றல்ல. ஏய் அர்ஜுன் அதுக்குள்ள சாப்பிட்டு. ஏய் அனு. பையன் போய் பேசுறான். இப்படி வாய் மூடு போறியா இல்லையா? அம்மா அழறாங்க உனக்கு தெரியுமா? வாய் மூடு. அம்மா கண்ணல எல்லாம் தண்ணி தெரியுமா? எதுவும் பேச வேண்டாம். எதுவும் சொல்ல வேண்டாம். புரியதா? சரி. நீங்க போயிட்டு வந்தீங்க. நீங்க சைடுக்கு போலப்பா. நாங்க அங்க வந்து பார்த்தோம். பாருங்க உங்களால எப்படி அம்மா அழறாங்க. போயிட்டு வந்தீங்கப்பா. இப்படி போயிட்டு வந்தீங்க. போயிட்டு வந்தீங்கப்பா. ஏன் அங்கிள் நீங்க ஏன் அங்கிள் உங்க வைஃப் பார்த்து அப்படி பயப்படுறீங்க அவ கிடக்குறா ராட்சசி என்னது விளையாட்டுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் உங்க வைஃப் கூப்பிடுறாங்க எந்த வைஃப் எப்ப பார்த்தாலும் அங்கிள் அங்கிள் உயிரை வாங்கிட்டு இன்னொரு வாட்டி அங்கிள் கூப்பிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன் ஆமா பிரீதி ஐ லவ் யூ ஏய் என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்றா அங்கிள் எப்படி அங்க குழந்தை எல்லாம் பிறக்குது என்னது ஊர்ல எல்லாம் தெரியுமா இல்ல ஏன் காசு இருக்கு கத்தாத அப்ப என்னையும் ஆட்டிட்டு போ நோ நானும் வரேன் கிடையாது சின்ன குழந்தை கிடையாது நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல நடந்தது இரவு நிலவு உலக ரசிக்க நினைத்தது சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது
பதில் சொல்லு. போனியா? இல்ல, போய் சொல்றான். அர்ஜுன், போய் சொல்றியா? போய் சொல்றியா அர்ஜுன், போய் சொல்றியா? Thank you.
அப்பா கூட பேசவே இல்லை. எல்லாம் ஒன்னாலதான். யாரு எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? உன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. தூங்கு. அப்பா நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? இப்ப நானும் அண்ணாவும் என்னப்பாவும்? அண்ணா சொல்றான் நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். நிஜமாப்பா? இல்லடா கண்ணா, நம்ம யாரும் பிரியவே மாட்டோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனாலும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னு உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? ஏதும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் வேற எங்கயோ போகுது. 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. நடக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பாவா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்க. என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்து
அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏ? போகாதீங்கனா போகாதீங்க அங்கிள். பை விடுங்கடா. அங்கிள் நான் சொல்றத சொல்லிட்டோம் மீறி போறீங்க பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நாங்கடா. என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஏ? உட்கார் கூடாதா? என்னது? இல்லங்க இல்ல. நீ சும்மா சும்மாதான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். பை விடுங்கடா. அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏ? போகாதீங்கனா போகாதீங்க அங்கிள். பை விடுங்கடா. அங்கிள் நான் சொல்றத சொல்லிட்டோம் மீறி போறீங்க பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நாங்கடா. என்ன கலாட்டா இது? யோ உமாபதி, நான் கோபக்காரன். இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். பொண்ணு தாயா என் பையன் கைய புடிச்சு எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுற, முதல்ல அவ கைய சீவு. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க பாரு, அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ற பாடாதீங்க. ஃப்ளாட்டா சத்தம் போடாத. குழந்தை போல இருக்கு. ஹே, இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலை ஆகும். இருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். டென்னிஸ் ஜோசப்? ஏ, அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில் ஆ!
போறமா? தாத்தா வீட்டுக்கு போறமா? அப்பா ஏமா அப்பா துணி மட்டும் எடுத்தே வைக்கல? அப்பா வரலையா? சொல்லுமா அப்பா வரலையா? சொல்லுமா இப்ப வாய் மூடல, என்கிட்ட இருந்து அடி வாங்க போற. சத்தியமா சொல்றீங்க? நான் என் கண்ணால பார்த்தேன், உங்களுக்கு இனிமே நான் தேவையில்லை, வேற யாரோ இருக்காங்க. நான் என் குழந்தைகளோட போறேன். சித்ரா, யாரு சேகர்? சித்ரா, நான் சொல்றது கேள். சித்ரா ப்ளீஸ், சித்ரா, சித்ரா ப்ளீஸ், சித்ரா வீட்டுக்கு வர, நான் சொல்றேன் வீட்டுக்கு வர. முடியாது, என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்து. என்ன உங்க வாழ்க்கையில வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சேகர். வீட்டுக்கு வர, நான் சொல்றேன். இல்ல, இங்க இப்ப சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை இல்ல, குழந்தை. உன் குழந்தை அஞ்சலி. எந்த அஞ்சலி? நம்ம அஞ்சலி இல்ல, சாகுல உயிரோட தான் இருக்கா. அஞ்சலியா எங்க? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? அவளுக்கு உடம்பு சரியில்லைமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். எங்க அவ? நான் அஞ்சலி பார்க்கணும், நான் அஞ்சலி பார்க்கணும். எங்க, எங்க அஞ்சலி? உன்னால தாங்க முடியாது. எனக்கு அஞ்சலி பார்க்கணும், எனக்கு இப்ப அஞ்சலி பார்க்கணும, பார்க்கணும் சேகர். அம்மா, அம்மா, அஞ்சலியோட அம்மா. அஞ்சலிக்கு வர்ணத்தில் இருந்தே முழு வளர்ச்சி குறைச்சு.
பிறந்த போதே செத்துட்டான்னு ஏன் போய் சொன்னீங்க? சித்ரா உட்கார். நான் உட்கார வரல. அஞ்சலி பத்தி என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க சொல்லுங்க பிளீஸ். அஞ்சலி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு என்ன டாக்டர்? அஞ்சலி பிறந்தப்பவே மூல வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது. எப்படி? பிறந்த அரை மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை. 48 hours ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது. 4 நாளைக்கு மேல அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருந்த. அந்த நிலைமையில வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த குழந்தையை இறந்துருச்சுன்னு சொல்லணுமா? இல்ல அந்த 4 நாள் வேதனையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாமான்னு சேகர் கிட்ட கேட்டேன். சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு. நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டானாரு. அஞ்சலி 4 நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது. இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருள்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த 2 வருஷமா தினமும் 4 மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை, அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்ல, சேகர். சித்து எங்கம்மா போய்? எனக்கு அஞ்சலி வேணும். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு மாதிரி இருக்குல்ல. அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அது உன் தங்கச்சிமா? என் தங்கச்சி இல்ல,
அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க? இது என் தங்கச்சி இல்ல. அனு இது அஞ்சலி பாப்பா இல்ல. அனு எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். அனு அனு கதவு தர. அனு கதவு தர. பாத்தால எனக்கு பிடிக்கல. இது வேண்டாம். இந்த வீட்டுக்கு இது வேண்டாம். தூக்கி எறிஞ்சிடுங்க. இது வேண்டாம் 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 சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா வந்துருவேன். ஆபீஸ் போயிட்டு வட்டுமா? சொல்லு.
சொல்லுண்ணா என்ன வேண்டிக்கிட்ட? அஞ்சலி பாப்பா செத்து போயிடட்டோன்னு வேண்டிக்கிட்ட. நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்ட. அடாடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா கோச்? அஞ்சலிக்கு இல்லையே உங்க கூட தானே இருக்கா? எங்க இருக்கா? அப்பா கிட்டதான் இருக்கா, குளிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே அப்பாதான். கஷ்டமா இருக்கா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு கிட்ட போறா, அர்ஜுன் கிட்ட போறா, என்கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்கிறா. சரியாயிடும். அஞ்சலிக்கு அப்பா ரொம்ப பழக்கம், அதனால அப்பா கிட்ட போறா. இங்க நிறைய குழந்தை கூட இருந்துட்டா, அதனால குழந்தைகிட்ட போறா.
கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்ககிட்டயே வருவா. நிச்சயமா. ஆசீர்வாதில் எவ்வளோ குழந்தைங்க சேகர், அஞ்சலி மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை பார்த்தாலே அழுகியா வருது. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சேகர், ஏன் இப்படி இருக்கணும் சேகர்? இவங்க இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதா? சித்து முடிஞ்சதை பண்றாங்க. இன்னும் ஏதாவது பண்ணும் சேகர். இல்ல சேகர், இந்த குழந்தைய கஷ்டப்பட கூடாது. இது அவங்க தப்பு இல்லையே, அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அஜய் ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க. சேகர், என்ன வீடு போகாம எங்க வந்துட்டீங்க? அஞ்சு நிமிஷம் தான், டெல்லியில இருந்து ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் வந்திருக்கு, பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாங்க, ரொம்ப நேரம் இவையும் கூட இருக்க மாட்டான். இப்போ வந்துடுறேங்கண்ணா. மேஸ்திரி சார், டெல்லியில இருந்து கன்சைன்மெண்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த ஸ்டாக் புக் எடுங்க. இதோ கொண்டாரு. யார் மேஸ்திரி? மலா தெரியல சார். யோ, யார் அது? ஏய், எங்க வர்றீங்க? சொல்லுங்க, என்னாச்சு? ஆமா, நோ 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 நோ, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நோ சார், அந்த மேட்டர்ல நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கமிஷன் சாரோட நான் பேசுறேன், நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், செல்வராஜ் கேஸ் சூசைட் இல்ல, நாலு பேர். செல்வராஜோட பே ஆஃப் கிராட்டிடி ஃபைல் வித்இன் 5 மினிட்ஸ் என் டேபிள்ல இருக்கணும். எஸ் சார். அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. சார், ஒன் மினிட் சார். இந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் டெத் விஷயம். எஸ், ஒன் மினிட். அப்போ எது செல்வராஜ் யூனிஃபார்ம்ல இருந்தாரா? இல்லை சார். உங்களை கேட்கல சார். நோ, இல்லை சார், நோ சார். நான் அங்கே இருந்தேன், பார்த்து. வேற அந்த ஃபைல்ஸ் இதை கொண்டு வரேன் சார், குவிக். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறீங்களா? இதை பாருங்க சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தவறி சேர்த்துட்டார், நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ், செல்வராஜ் தவறி சாகலை, அவரை என் பில்டிங்லேயே என் கண்ணு முன்னாடியே தள்ளி சாவடிச்சாங்க. யார் கொண்டாங்க தெரியல, ஆனா கொண்டவன் பேர் தர்மா. தர்மா ஃபைல்ல தான் சார் செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? முடியும். போர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? எஸ்.
உங்களுக்கு ஸ்கூலுக்கு போன பாரு அப்போ ரயில்ல விளையாடிட்டு மாட்டு கீழே விழுந்த என்ன Thank you.
Vegam, vegam.
வயசுல ஒரு ஆளை கொண்ட கை கத்திய உருவி நடு ரோட்ல திரும்ப திரும்ப குத்துன கை பாரு 28 கேஸ் என் மேல ஒண்ணுல கூட என்ன மாட்ட முடியல புரியுதா போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலண்ணா அறிவு இருக்கா அவனுக்கு படிச்சிருக்கா இல்ல கொஞ்சமாவது மூளை வேணா பொண்ணை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நிறைய நிறைய முடிஞ்சு போச்சு போலுமேன்னு பாக்குறேன் ஏன்னா உனக்கு விளங்க மாட்டேங்குது ஏன்னா என்ன திரும்ப திரும்ப கொலைகளை மாத்துறீங்க உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல மூணு குழந்தைங்க இருக்குல்ல அவங்கள நல்லா இருக்க வேணாமா போய் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சலி எங்க பாக்கலையே அது யாருன்னே எனக்கு தெரியாது அஞ்சலி அஞ்சலி பாத்தீங்களா என் சின்ன குழந்தை இங்கதாமா எங்கயோ அஞ்சலி அஞ்சலி வாட்ச்மேன் என் குழந்தை பாத்தீங்களா இல்லம்மா உன்ன மாதிரி ஒரு ஆள் என் குழந்தைய தொடர்ந்து எனக்கு பிடிக்கல இனிமே இவகிட்ட வராத அஞ்சலி விடு அஞ்சலி விடு நான் வேணா கீழே கொண்டு வந்து விடுறேன் கொள்ளி அடிக்காத கையிடு சாரி குழந்தை அடிக்காத Thank you.
உமாபதி சார், இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பிள்ளைங்க. நாராயணசாமி, நம்ம ரெண்டு பேரையும் அனாதை ஆகிட்டு போயிட்டாங்களே. உமாபதி, இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சொசைட்டி மீட்டிங். ஏ என்ன? அஞ்சலியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? சித்ரா சொன்ன முதல்ல உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அது வந்து அது முக்கியமான விஷயம்தான். அதான் எல்லா ஃபிளாட்ல இருந்து கூப்பிட்டுருக்கு. எனக்கு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்காங்க, தலைக்கு மேலே வேலை இருக்கு, நேர விஷயத்துக்கு வாங்க. அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம். மூணு குழந்தைகள்னு சொன்னீங்கல்ல, அதில் மூணாவது குழந்தை அஞ்சலி இல்லாத பேர். அதுக்கு இங்கே எல்லாரும் 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 என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து என்ன இந்த மாதிரி குழந்தை ஒரு 50 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்குல்ல. அதனால சொசைட்டியில் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஒன்று நீங்கள் வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அந்த குழந்தைய திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்கும். என்ன விட வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பேசாம இருக்க. சேகர், டோன்ட் கெட் ஆங்கிரி. Who are you to say that, man? No, no, no. Look here, Mr. Shekhar. இது ஒரு காலனி, 100 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். இதுல போய் ஒரு மென்டல் கேஸ் வளர்க்கறது? Don't you? Shekhar, please. You see, இங்க நிறைய சின்ன குழந்தைங்க வளர்ற இடம். அவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அது எல்லா குழந்தைகளையும் பாதிக்கும். சர்தம் போயா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேக், டோன்ட் ப்ளீஸ். ரெண்டு வாரமா என் குழந்தைங்கள்லாம் ஆ ஊ ஈனு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் உங்க பொண்ணு மாதிரி பதில் சொல்றாங்க. இத பார்த்துட்டு எப்படி எங்களால பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? ஷேக் ப்ளீஸ். ஷேக், உங்க குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஷீ கேன் பீ டேஞ்சரஸ். தட்ஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். ஷேக், இந்த நிலைமை உங்களுக்கு புரியுது? இருந்தாலும் ஒரு காலையில குடி இருக்கும்போது மத்தவங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களால முடிஞ்சது பண்ணிக்கோங்க.
மிஸ்ஸ் சேகர், உங்க புருஷனோட கோபம் எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க நிலைமை அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். மிஸ்ஸ் ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்ட். இன்னொரு வார்த்தை பேசுனீங்க. தம்பி, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பேசாதீங்க. இந்த காலனியில ஒரு கொலைகாரன் இருக்கலாம். மூணு கொலை பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இருக்கலாம். தோ குறியா ராத்திரி பூரா குடிச்சிட்டு பொண்டாட்டிய நடு ரோட்ல போட்டு அடிக்கானே அவன் இருக்கலாம். பொம்பளை பொறுக்கி பொம்பளை கும்மாளம் பாட்டி அடிச்சிட்டு இருக்க அவன் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தை இருக்க கூடாது. ஏன்னா உங்க காலனியை இடிஞ்சு விழுந்துடும் பாருங்க. அப்படிதான் இன்னொரு வார்த்தை அந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க. ஏன் பஞ்சலி இப்படி இருக்கா? வெளியிலேயே போக முடியல. எல்லாரும் கலாட்டா பண்றாங்க. இவ்வளவு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுங்கப்பா. வேண்டாம்ப்பா. அது உன் தங்கச்சிமா. ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்க? சரி யாருக்காவது பிறந்திருக்கலாம்ல. கீழே வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன்னா எதிர் வீட்டுல பிறந்திருக்கலாம். ஏன்பா எனக்கு போய் தங்கச்சியா பிறந்திருக்கு? காரணம் இருக்குமா? என்னது? அஞ்சலி பாப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி மேல வானத்துல தேவதை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போய் பூமியில அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தை என்னுடைய செல்ல குழந்தை, அது மத்த குழந்தைங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, சிரிச்சு பேச முடியாது. அதனால அதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல அம்மா வேணும், நல்ல அண்ணா வேணும், ஒரு நல்ல அக்கா வேணும். அதுக்கப்புறம் தான் அஞ்சலி பாப்பா உங்களுக்கு தங்கச்சியா பிறந்துச்சுமா. அஞ்சலி பாப்பா கடவுளுடைய செல்ல குழந்தை, அதை நம்ம உயிர் மாதிரி பாத்துக்கணும். கடைசி வரைக்கும் உயிர் மாதிரி பாத்துக்கணும். அஞ்சலி, ஐம் சாரி. இவ்வளவு நாளா எனக்கு தெரியல நீ என்னோட தங்கச்சி. ஏன் தங்கச்சி? எனக்காக கடவுள் உன்னை அமைச்சிருக்கார் தெரியுமா? நீ என் கூட பேசுவியா? அக்கா அக்கா தெரியாம பண்ணிட்டேன். உன்னை இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன் சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பேன். கண்மணி.
அவங்களால உங்களை பார்க்க முடியாது. தைரியமா ஐடென்டிஃபை பண்ணுங்க.
அழகா இருக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? அண்ணா என்ன அஞ்சலி என்ன அவ அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. சரியாடும் அஞ்சலி பாப்பா சாவ கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சலி பாப்பா சாக மாட்டால சாக மாட்டா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன முடிஞ்சிருச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சின்ன உடம்பு தாங்கும்னு தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறா. அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. ஓ ஓ ஓ அப்பா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. தர்மான யாரோ பெயில்ல இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க.
உங்க பையன் கையில இருக்கான், கொஞ்சம் கீழே வாங்க. Thank you.
அஞ்சலி அஞ்சலி ஏந்திர ஏந்திர அஞ்சலி ஏந்திர பார் காலம்பிராச்சு ஏந்திர ப்ளீஸ் ஏந்திர அஞ்சலி அண்ணா டே அண்ணா அஞ்சலி ஏந்துக்க மாட்டேங்கிறா வந்து எழுப்பிவிடு வா அஞ்சலி அஞ்சலி ஏந்திர அஞ்சலி அஞ்சலி அம்மா பாரு அம்மா பிடிக்குமே அப்பா அப்பா அஞ்சலி எந்துக்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அஞ்சலி
சொல்லுங்கம்மா நீங்க சொன்னதா கேப்பாம்மா எனக்கு சொல்லுங்கம்மா எனக்கு சொல்லுங்கம்மா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கம்மா ப்ளீஸ் எனக்கு சொல்லு எனக்கு சொல்லு அண்ணா 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 நீயாவ அஞ்சலி எந்து சொல்லுங்கனா ப்ளீஸ் அண்ணா அஞ்சலி எந்து சொல்லுங்கனா ப்ளீஸ் அண்ணா அஞ்சலி எந்து சொல்லுங்கனா ப்ளீஸ் யா அஞ்சலி எந்து சொல்லுங்க அஞ்சலி ஏன்ற ஏன்ற அஞ்சலி ஏன்ற ஏன்ற அஞ்சலி ஏன்ற அஞ்சலி ஏன்ற கண்ணே அஞ்சலி 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 மின்னும்